ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் டைரக்ஷனில் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் சேர்ந்து நடிக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமரா ரோல் பண்ணியிருக்க லால் சலாம் பொங்கல் 2024 தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம்னு பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆக போகிறத அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரகுமான் தான் லால் சலாம் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ பொங்கல் 2024 ரிலீஸ் தேதி லாக் பண்ணி வச்சுருக்க படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால் சிவகார்த்திகேயனுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் அயலான், சுந்தர்ஷியுடைய ஹாரர் காமெடி அரண்மனை 4, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி லால் சலாம்னு மூணு படங்கள் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் 2022 கருத்து 2024 தான் ரஜினி விஜய் அஜித் இவங்க ஹீரோவாக நடித்த படங்களே எதுவுமே ரிலீஸ் ஆகாத பொங்கலாக இருக்க போது. லால் சலாம் படத்தில் ரஜினி கேமியோ பண்ணியிருக்கிறதால அதை சேர்க்கலை. பொங்கல் ஃபெஸ்டிவல் 14 ஆரம்பித்து 15, 16, 17 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 4 செலப்ரேஷன் நடந்து புதன்கிழமை தான் முடியுது. அப்போது படங்கள் 12 ரிலீஸ் ஆகிடும். அப்படின்னா 12 to 17 வரைக்கும் 6 நல்ல ஹாலிடேஸ் இருக்குது. இதில் இன்னொரு பாசிட்டிவ், பொங்கல் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச மறாவது நாளே வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக பார்த்தாக்க 12 21 வரை 10 பக்கவான தேதி அமைஞ்சிருக்கு. எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தராங்களோ கண்டிப்பாக அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மொரட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஓப்பனிங் டேயில் கிளாஷை தவிர்க்கலாம்னு நினச்சா 11 படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அதுவுமே பாசிட்டிவாக தான் அமையும். பொதுவாக பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸோட வருகை தியேட்டருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த முறை அவங்களே எந்த படத்துக்கு போகலாம்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான படங்கள் தாங்க நிறைய வருது இந்த 2024 பொங்கலுக்கு. சுந்தர்சியுடைய அரண்மனை 4 படத்தை எடுத்துக்குவோம். ஹாரர் ஜானர் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாத ஜானராக இருந்தாலும் ஹாரர் காமெடிங்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கே பிடிச்ச ஒரு ஜானர் தாங்க. குறிப்பாக கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஜானர் ஹாரர் காமெடி ஜானர்னு தான் சொல்லணும். அதனால தான் காஞ்சனா சீரீஸ் தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டுருக்கு. சுந்தர்சியும் அரண்மனை சீரீஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து சிவகார்த்திகேயனுடைய அயலான். பலருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம், சிவகார்த்திகேயனுடைய க்ரோத் குறைஞ்ச வருஷத்துலேயே எப்படி இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தானே. அதற்கு பதில் என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ளஸ் கிட்ஸ் தாங்க. ப்ளஸ் அயலான் படத்தை பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியன், ரொம்பவும் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் இறங்கிடாமல் ஒரு குட்டி ஏலியனை வச்சு நடக்கிற அட்வென்ச்சர்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் அயலானாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த மெத்தடு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சரி கிட்ஸ்க்கும் சரி ரொம்பவே ஃபேவரட்டானதுன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்கே ப்ளஸ் ஏலியன் ஒன்றா சேரும்போது ஃபேமிலி ஆடியன்ஸோட கவனம் அயலான் மேலேயும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மூணாவதாக லால் சலாம், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவியாக வருது, ப்ளஸ் ரஜினி கேமியோவரை பண்ணியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸோட சாய்ஸ்லையும் லால் சலாம் படமும் கண்டிப்பாக இருக்கும். இப்படி மூணு படங்களுமே ஃபேமிலி ஜானரில் தான் வரப்போகுது. இதை தாண்டி வேறு ஜானரில் வேணால் ஒரு படம் கண்டிப்பாக பொங்கல் தேதியை லாக் பண்ணலாம். பட் அந்த கேட்டகரியில் பார்த்தா அருண் விஜயுடைய வனங்கான், விக்ரமுடைய தங்கலான் மாதிரியான படங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோ இன்சிடென்ஸ், 2016 ரிலீஸ் ஆன பொங்கல் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் கெத்து, கதகளி, ரஜினி முருகன், தாரை தப்பட்டை. 2024 பொங்கலுக்கு ரிலீஸ்னு பார்த்தா கெத்தில் வில்லனாக ப்ளே பண்ண விக்ராந்தோட லால் சலாம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கதகளிக்கு மியூசிக் போட்ட ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கில் அரண்மனை 4 இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. தாரை தப்பட்டை படத்தை டைரக்ஷன் பண்ண பாலாவுக்கு வனங்கான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ரஜினி முருகனில் ஹீரோவாக நடித்த சிவகார்த்திகேயனுக்கு அயலான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. வேறு எந்த படங்கள்லாம் இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆக போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு க்வெஸ்சன், இப்போ ரிலீஸ் தேதியை பொங்கலுக்கு லாக் பண்ணி வச்சுருக்க படங்களில் நீங்கள் எந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸோட தேட்டருக்கு போய் பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.